அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 சாமுவேல் 15:9. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரம் ஆனதைகளையும் இரண்டாம் தரம் ஆனதைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானதைகளையும் உதவாதவிலுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். கர்த்தர் சொல்றாரு, அமலேக்க நிக்கரக மண்ணு, மனுஷர்கள் மிருக ஜீவன்கள் எதுவா இருக்கட்டும் எல்லாவற்றையும் நிக்கரக மண்ணு. ஆனா சவுல் என்ன செஞ்சானா, ராஜாவை தப்ப விட்டான், ஆடு மாடு மிருக ஜீவன் நலமானதை எடுத்துக்கொண்டான். இப்படி கர்த்தருடைய வார்த்தை மீறி செயல்பட்டான். மட்டுமல்ல, பொய் சொல்றான், ஜனங்கள் விரும்பினார்கள் ஆகவே நான் செஞ்சேன்னு பொய் சொன்னான். பாரு, இதன் விளைவு என்ன? கர்த்தருடைய வார்த்தை மீறி செயல்பட்டதுனால அமலேக்கவன் நிக்கரகம் பண்ணியிருந்தா தாவீதுக்கு பிரச்சனை வந்திருக்காது. ஆனா 1 சாமுவேல் 30 வாசித்து பாருங்க, இந்த அமலேக்க விட்டதன் விளைவு அமலேக்கியர் வந்து தாவீதையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நிக்கரகம் பண்ணி சாம்பலாக்கி மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். சவுல் செஞ்ச தப்பு அடுத்தவரை பாதிக்குது. பாரு என்ன நடந்தது பாருங்க. இந்த அமலேக்கின் கடைசி மனுஷன் தான் துஷ்ட மனுஷன் ஆமான். எஸ்தர் ராஜாத்தின் நாட்களிலே யூதகுலத்தையே அடிப்பதற்கு சதித்திட்டம் தீட்டினவன் ஐயா இந்த ஆமான். ஆண்டவர் சொன்னதை அவன் கேட்டிருந்தா இந்த துயரம் வந்திருக்குமா? சவுல் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில முடிவு துக்கம். அடுத்தது பாருங்க, எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்பெல்லாம் வீணடிச்சிட்டான். மனம் திரும்புவதற்கு சவுலுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தார். 40 வருஷம் ராஜபதியில் வைத்திருந்தார், ஆனா எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டான். கடைசியில தேவ சமூகத்தில் விசாரிக்க வேண்டியவன் விசாரித்தான், பதில் இல்லை. கில்போவா மலை அடிவாரத்தில் தற்கொலை செய்து மடிந்து போனான். அன்றைய தினம் ஒருமிக்க எல்லாரும் செத்து போனார்கள். ஆரம்பிச்சது ஆரவாரத்தோட, முடிவு துக்கத்தோட. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தப்படுத்திக்கிடுங்க. நம்ம சுற்றிலும் கோர குரல்கள், மரண ஓலங்கள், அடுத்து பூமிக்கு என்ன நடக்குமோ தெரியாது. நம்ம வகையா சிக்கனது போல இருக்கிறோம். போ, இந்த நாட்களில பழையபடி வாழக்கூடாது. கேட்டு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆக உலகத்து எப்படி முடிவு இருக்கலாம், ஆனால் வருகை மிக சமீபம். நமது மரணமோ வருகையோ எது வந்துகிட்டாலும் சரி, நாம் தேவ சமூகத்தில் இருக்கணும். அப்ப இன்றைக்கு ரட்சணை நாள், இன்றைக்கு அனுக்கிற காலம். நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஒரு புத்தியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹலலூயா, ஹலலூயா.